Good morning. TiE Chennai Valangum, TiE Learn A to Z of Bakery. Shop or demography, bakery shops or positions, locations, other look and feel, with Patina Pathetruko. Ilandu Patina, Mukimana or Russian, I pin Soldrana. People psychology, food psychology, Idrambo Mukia. Makal on the Namakade on the end of Thornel Pakarang under the first understand Bonigano. Number audience yare. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடையை பண்ணணும். தப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஏசி மாதிரி போடணும், ஏசியாக ஃபுல்லாக போடணும், ஃபுல்லாக நான் கிளாஸ் ஃபசாட் போட்டு கம்ப்ளீட்டாக நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற ஆடியன்ஸ் தான் வருவாங்க உங்களுக்கு. நான் ஃபுல்லாக ஓப்பனாக வைக்க போகிறேன், ரொம்ப கமர்ஷியலான ஒரு ரீட்டெயிலான ஒரு பேக்கரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற ஆடியன்ஸ் வருவாங்க. மக்களோட அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப லிபரலாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் நல்லா பிரைட்டாகவும் ஒரு ஷாப் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி எல்லா கிளாஸான கஸ்டமருக்கும் உங்களோட ஆடியன்ஸாக அமைவாங்க, பிஸ்னஸும் அவங்க கொடுப்பாங்க. நம்ம கண்ட்ரி லைக் இந்தியா, பிளேசஸ் லைக் தமிழ்நாடு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல அடித்தட்டு மக்கள்லேருந்து மிட் அப்பர் இவங்க தான் நமக்கு வந்து ப்ரைமாக வந்து பேக்கரி பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் கான்ஸ்டண்ட்டான பிஸ்னஸ்ஸு, கான்ஸ்டண்ட்டான ப்ராடக்ட் மூவ்மெண்ட்டு, லோ ஸ்கேலாக லோ ப்ரைஸ்டு ப்ராடக்டையும் நல்ல வால்யூமாக கொண்டு போகக்கூடிய சப்போர்ட் வந்து நம்ம அவங்கக்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் ரொம்ப கமர்ஷியலான ஒரு பேக்கரி பிளான் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சைக்காலஜிக்கு செட் ஆகணும். கடையோட முகப்பு நல்ல அகலமாகவும் விசாலமாகவும் பிரைட்டாகவும் ஸ்டெப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ரோட் லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரஷ்ஷான இடத்துல இருந்தால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பைக் பார்க்கிங்க்காவது இடம் வேணும் கண்டிப்பாக. ஒரு 5-10 பைக்கு நிற்கிற அளவுக்காவது இடம் இருக்கணும். அந்த பைக்கு நிற்கிற அளவுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் க்ரௌடு தான் ஜாஸ்தி வருவாங்க. இல்லைனா நியரஸ்ட்டாக ஏதாவது ஒரு பைக்கு கார் பார்க்கிங் ஏதாவது இருக்குது அங்கே நிப்பாட்டிட்டு வரணும் அப்படின்னா வருவாங்க அவங்க. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க. ஸோ வேர் பேசிக் பைக் பார்க்கிங்காவது கொஞ்சம் வசதி இருக்க மாதிரியான ஒரு ஷாப்பை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஸ்பாட்ஸில் நம்ம ஷாப் பார்க்கணும் அப்படின்னு, ப்ரைம் ஸ்பாட்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, நல்ல க்ரௌடு எப்பயுமே இருக்கிற இடங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஆடியன்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஒருத்தரை மட்டும் நம்பி எப்பயுமே இருக்கக்கூடாது. ஸ்கூல் நல்லா இருக்குது, ஸ்கூலில் நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பக்கத்தில் நம்ம போடுறோம் அப்படின்னா ஸ்கூல் லீவ் விட்டால் என்ன பண்ணுவோம், அப்பயும் நமக்கு பிஸ்னஸ் வேணும். ஸோ நம்ம அதையும் திங்க் பண்ணணும். திடீர்னு ஒரு 3 மாதம் 2 மாதம் ஸ்கூல் லீவ் விடுறாங்க என்ன ஆகும், அதையும் பார்க்கணும். கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கும் போக முடியாது, எல்லோரும் ஆஃபீஸு வீடு வேலைன்னு வெளியே போயிட்டாங்கன்னா